படத்தோட ஓபனிங்ல என்ன சொல்றாங்கன்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி காங்கும் காட்ஸிலாவும் பெரிய சண்டை போட்டுச்சுங்க. காங்க தோற்கடிச்சிட்டு காட்ஸிலா கடலோட ஆழத்துக்கு போயிருச்சு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் யாருமே அதை பார்க்கல. சரி, காங் என்ன ஆனான்னா, நமக்கு இப்ப ஒரு ஐலாண்ட காமிக்கிறாங்க. அங்கதான் காங் இருக்கு. இந்த 5 வருஷத்துல நல்லாவே பெருத்து இருக்கு. அங்க ஜாலியா விளையாடுது. இப்போதைக்கு இதுதான் காங்கோட வீடு. அங்க ஒரு சின்ன பண்ண காமிக்கிறாங்க. காங்குக்கு இவ்வளவு ரொம்ப பிடிக்கும். ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். காங்க் இவ என்ன சொன்னாலும் கேட்பான். அந்த பொண்ணு சைன் லாங்குவேஜ்ல தான் பேசுவா. ஏன்னா அவளால பேசவோ கேட்கவோ முடியாது. இன்னைக்கு என்னன்னு தெரியல, காங் செம்ம கோபத்துல இருக்கு. கொடூரமா நடந்துக்குது. காட்ஸிலா வர சிம்டம்ஸ் தெரிஞ்சாதான் இது இந்த மாதிரி நடந்துக்கும். அங்க இருக்கிற மரங்களை பிடுங்கி ஏதோ ஈட்டி மாதிரி வானத்தை நோக்கி வீசுது. பார்த்தா வானத்துல ஓட்ட விழுது. காங்க செக்யூர் பண்ணி வச்சிருக்கவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு எனர்ஜி வால்ட் பில்ட் பண்ணி காங் இங்க இருக்கிறது யாருக்கும் ஏன் காட்ஸிலாக்கு கூட தெரியாம பாதுகாத்துருக்காங்க. இப்ப அது நல்லா வளர்ந்துருக்கதால வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி ஆகணும். அடுத்த சீன்ல ஒரு ஹேக்கரை காமிக்கிறாங்க. இவன் ஒர்க் பண்ற கம்பெனி மேல இவனுக்கு டவுட் வருது. ஏன்னா அவங்க வெளி உலக பார்வைக்கு படாம மாடர்ன் மிஷினை தயாரிக்கிறாங்க. அதுல ரோபோட் ஃபிட் பண்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் ஃபீட் ஆகுது. அதனால இவன் இதை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காமிக்கிறான். எல்லா டேட்டாவையும் ஹேக் பண்றான். இவனுக்கு ஏதோ ஒரு பெரிய பொருளை ஹாங்காங்க நோக்கி கொண்டு போறாங்கன்னு தெரியுது. இதை பார்க்கும் போதே அலாரம் அடிக்குது. ஹேக்கர் ஒண்ணு மாட்டல, காட்ஸிலா வந்தா அலர்ட் பண்ற அலாரம் அது. கொஞ்ச நேரத்துல அந்த காட்ஸிலா கடல்ல இருந்து வருது. ஹேக்கர் ஒர்க் பண்ற கம்பெனிக்கு பக்கத்துலதான் அது வந்திருக்கு. வந்த கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணுது. யாருக்கும் புரியல ஏன் காட்ஸிலா இப்படி நடந்துக்குதுன்னு. போன தடவை எல்லாம் அது மக்களை காப்பாத்துச்சு, ஆனா இப்ப கொண்டுகிட்டு இருக்கு. அது போக காட்ஸிலாவோட நியூக்ளியர் பவர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வாயில இருந்து நெருப்ப கக்கி அந்த கம்பெனியை அழிக்குது. இத உலகம் ஃபுல்லா நியூஸ்ல ஸ்ப்ரெட் பண்றாங்க. காட்ஸிலா கடல்ல இருந்து வந்துருச்சு, ஆனா அது மக்களை கொல்லுது. ரொம்பவும் ஆக்ரோசமா நடந்துக்குதுன்னு அதை திட்டி எழுதியிருக்காங்க. அந்த கம்பெனி ஓனர், நாங்க ஒரு மிஷினை உருவாக்குறோம், சீக்கிரமாவே அந்த காட்ஸிலாவை பிடிச்சிருவோம்னு சொல்றான். இதெல்லாம் நியூஸ்ல பாக்குற மேடிசன்ங்கிற பொண்ணு இத நம்ப மாட்டேங்கிறா. ஏன்னா காட்ஸிலாவோட பிஹேவியர் அவளுக்கு நல்லாவே தெரியும். அதனால இது ரூமர், உண்மை இல்லன்னு சொல்றா. அவ அவங்க அப்பா கிட்ட அது மக்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணு, யாரையும் கொல்லாதுன்னு சொல்றா. யாரோ அதை தூண்டி விட்டுருக்காங்கன்னு அவ சொல்ல, அவளோட அப்பா பொறுமையா, இது மிருகங்களோட தன்மை, அதோட குணம் மாறிக்கிட்டே இருக்கும்னு சொல்றாரு. அதுவும் மனுஷங்க மாதிரி மாற ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றாரு. ஆனா அவ அப்பா பேச்ச கேக்கல. காட்ஸிலா அட்டாக்னு ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ண அந்த கம்பெனி ஒர்க்கர் அதான் அந்த ஹேக்கரை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றா. உங்க கம்பெனி என்ன பண்ணது, காட்ஸிலாவை என்ன பண்ணி தொலைச்சீங்கன்னு கேக்க போறா. அடுத்த சீன்ல கம்பெனி ஓனர் டாக்டர் நாதன பாக்க போறாரு. அவர் ஆக்சுவலா ஒரு சயின்டிஸ்ட். உங்க ஹாலோ எர்த் கான்செப்ட் சூப்பர், அதுதான் காங் பிறந்த இடம்னு ஓனர் சொல்றாரு. டாக்டர் நாதன் என்ன பண்ணிருக்காரு, ஹாலோ எர்த்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அது பூமிக்கு அடியில இருக்கிற ஒரு உலகம். அத மனிதர்களால பாக்க முடியாது. அந்த இடம் டைட்டன்ஸ்கெல்லாம் சோர்ஸ். நமக்கு எப்படி சூரியன் தான் எனர்ஜி சோர்ஸோ, அதே போல டைட்டன்ஸ்க்கு ஹாலோ எர்த்ல எனர்ஜி சோர்ஸ் இருக்கு. ஓனர் ஒரு இன்ஜினியரை நாதனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அந்த இன்ஜினியர் என்ன சொல்றானா, நாங்க எனர்ஜி சோர்ஸ் உண்மையிலேயே பூமிக்கு அடியில இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு தெரியல. அந்த இடம் தெரிஞ்சிட்டா நம்மளால பூமியை ஓட்ட போட்டு எனர்ஜியை எடுக்க முடியும்னு சொல்றான். நம்மளால சூரியன் கிட்ட இருந்து வர்ற எனர்ஜியை வச்சு காட்ஸிலாவை அழிக்க முடியாது, ஆனா ஹாலோ எர்த்ல இருக்கிற எனர்ஜியை வச்சு காட்ஸிலாவை அழிக்கலாம்னு சொல்றான். அதுக்கு நாதன், நாம எப்படி அங்க போக முடியும், கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி நாதனோட பிரதர் அங்க போக பாத்திருக்கான், ஆனா அவனால சர்வே பண்ண முடியாம ரீச் ஆகுறதுக்குள்ளேயே செத்துட்டான். ஏன்னா அங்க கிராவிட்டி இல்ல, எல்லா பொருளும் காத்துல பறக்கும். அப்படி இருக்க நம்மளால மட்டும் எப்படி போக முடியும்னு நாதன் கேக்க, ஓனர் அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். அந்த கம்பெனி ஆன்டி கிராவிட்டி காரை ரெடி பண்ணி வச்சிருக்கு. சோ நாம அந்த கார்ல இருந்தா நமக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்றான். அது போக அந்த இடத்தை கண்டுபிடிக்க ஒரு ஐடியா வச்சிருக்கான். காங்க வச்சுதான் கண்டுபிடிக்க போறோம். ஏன்னா காங்கோட புறப்படாதுதான், சோ அதால ஈஸியா போக முடியும். அதை ஃபாலோ பண்ணி நம்ம போலாம்னு சொல்றான். இதனால நாதன் காங்க பாத்துக்கிற ஃபீமேல் டாக்டர் கிட்ட பேசுறான். நாதனும் அவளும் தொழில் ரீதியா ஃப்ரெண்ட்ஸ். ஐலாண்ட்ல காங்குக்கு இடம் பத்தாததால அவன ஹாலோயத்துக்கு அனுப்பிடலாம்னு சொல்றான். ஆனா அவ ஒத்துக்க மாட்டேங்கிறா. காட்ஸிலா கிட்ட இருந்து காங்க காப்பாத்த இது ஒண்ணுதான் வழின்னு நாதன் சொல்றான். இவளுக்கும் வேற வழி இல்ல, காங்க சேஃபா வச்சிருக்க. ரொம்ப நேரம் கான்வர்சேஷனுக்கு பிறகு அவ அந்த ஓனர் மிஷினுக்கு ஒத்துக்கறா. இப்ப அந்த காங்க ஒரு பெரிய கப்பல்ல சங்கிலி போட்டு கட்டி ஆர்மி ஹெல்ப்போட கூப்பிட்டு போறாங்க. அந்த சின்ன பொண்ணும் போறா. காங்க கிட்ட சைன் லாங்குவேஜ்ல பேசுறா. அது சங்கிலியை போட்டு கட்டி வச்சிருக்கிறது பிடிக்கலன்னு சொல்லுது. ஃபீமேல் டாக்டர் வேற வழி இல்லன்னு அந்த சின்ன பொண்ண சமாதானம் பண்றா. அங்க இருக்கிற லீடர், நம்ம காட்ஸிலாவோட வழியில போகாம சுத்தி போகலாம்னு சொல்றான். அதுக்கு ஃபீமேல் டாக்டரும் ஒத்துக்கறா. இதுங்க ரெண்டும் பாத்துக்குச்சுன்னா ஊரே காலி ஆயிரும், அதனால வேற ரூட்டை எடுக்க சொல்றா. அடுத்த சீன்ல மேடிசன் ஹேக்கரை தேடி பிடிச்சிட்டா. அவன் என்ன சொல்றானா, அவங்க ஏதோ பெரிய மிஷினை செய்யறாங்க, அது காட்ஸிலாக்கு எதிரி, அது ரெடியான பிறகு ஹாங்காங்குக்கு மூவ் பண்ணிருவாங்கன்னு சொல்றான். இது காட்ஸிலாக்கு தெரிஞ்சிருச்சு போல, அதான் கம்பெனியை காலி பண்ணிருச்சுன்னு சொல்றான். இந்த பக்கம் காங்க இருக்கிற கப்பல்ல அலாரம் அடிக்குது. அந்த சின்ன பொண்ணு காட்ஸிலா வரப்போகுதுன்னு சொல்றா. நாதனும் காட்ஸிலா வருது, நமக்கு வேற வழி இல்ல, காங்கோட செயின் ஆவுத்துருவோம், காங்க் நம்மள அதுகிட்ட இருந்து காப்பாத்துவான்னு சொல்றான். கடல்ல இருந்து காட்ஸிலா எந்திரிக்குது, கப்பலை நோக்கி வரவும் செய்யுது. காங்க அதை பார்த்து செம்ம கோபத்துல கத்துறான். அவனோட விலங்குகள் இன்னும் அகற்றப்படல. மிலிட்டரி காட்ஸிலாவை மிசைல வச்சு அட்டாக் பண்றாங்க. அதுக்கு அது கொசு கடிச்ச மாதிரி தான், காயத்தை ஏற்படுத்தல, எரிச்சலை ஏற்படுத்துது. காட்ஸிலா அதோட கைய வச்சு ஒரு அடி அடிக்கு பிளேன்ஸ் எல்லாம் நொறுங்குது. அதுக்கப்புறம் காங்க பார்த்து அந்த கப்பலை நோக்கி போகுது. அந்த கப்பலை டேமேஜ் பண்ணி அப்படியே தலை குப்புற கவுத்து விடுது. இதனால காங்கோட வந்த எல்லாரும் கடல்ல மூழ்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா அறிவு வந்து
காங்கோட செயினை அவுத்து விடுறாங்க. காங் காசிலாவோட சண்டை போட்டு அதை தூக்கி கடலுக்குள்ள அமுக்கிட்டு கவுந்திருந்த கப்பலை காங்க் நேராக்குது. உள்ள இருக்கிறவங்க இப்பதான் மூச்சு விடுறாங்க. காட்ஸிலா திரும்ப எந்திரிச்சு அந்த சின்ன பொண்ணு இருக்கிற கப்பலை நோக்கி போகுது. இத பார்த்த காங்க் ஒரு கப்பல்ல இருந்து இன்னொரு கப்பலுக்கு ஜம்ப் பண்ணுது. காங்க் ஒரு குத்து விட அதை வாங்கிக்கிட்ட காட்ஸிலா ஒரு குத்து விட காங்க் கீழே விழுந்துடுறான். மறுபடியும் எந்திரிச்சு காட்ஸிலா மேல ஏறி தண்ணியில அமுக்கி சண்டை போட காட்ஸிலாக்கு கோவம் வருது. அது நியூக்ளியர் பவரை யூஸ் பண்ணது வாயில இருந்து நெருப்ப கக்க ஆரம்பிக்குது. காங்க் பயந்து கடல குதிச்சிருது. இப்ப அந்த கப்பலை சுத்தி நெருப்பா எரியுது. கப்பல்ல இருக்கிறவங்களுக்கு காட்ஸிலாவோட உண்மையான சக்தி என்னன்னு தெரியுது. காங்கும் காட்ஸிலாவும் கடல்ல சண்டை போடுதுங்க. காட்ஸிலா ஆம மாதிரி தண்ணிலையும் சுவாசிக்கும் தரையிலையும் பொழச்சுக்கும். ஆனா காங்கால தண்ணியில சுவாசிக்க முடியாது. இத பார்த்த ஃபீமேல் டாக்டர் நாம அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் இல்ல காங்க் செத்துருவான்னு அலற இவங்க மிசைல்ஸ் போடுறாங்க. இதுல காட்ஸிலா டிஸ்ட்ராக்ட் ஆக காங்க் வெளியே வந்து மூச்சு விடுது. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுங்க, அப்ப காட்ஸிலா நம்ம செத்துட்டோம்னு நம்பி போயிரும் இல்ல மறுபடியும் நம்மள அட்டாக் பண்ணுன்னு சொல்றாரு. இவங்க எல்லாத்தையும் ஆஃப் பண்றாங்க. காட்ஸிலா வெளியே வந்து கீழே கிடக்குற காங்க கோவமா பார்த்துட்டு கடலுக்குள்ள போயிருது. இப்ப நம்ம சின்னதா அசஞ்சாலும் காட்ஸிலா வந்துரும். அப்படி இருக்கும்போது நாம எப்படி காங்க கொண்டு போறதுன்னு கேக்குறா. பக்கத்துல வந்துட்டோம், இன்னும் கொஞ்ச தூரம் தான், நம்ம காங்க பறக்க வைக்கலாம்னு நாதன் சொல்றான். இந்த பக்கம் மேடிசன் கம்பெனிக்குள்ள போறா. அவளோட ஒரு ஃப்ரெண்டும் அந்த ஹேக்கரும் இருக்கான். காட்ஸிலா கோவப்படுற அளவுக்கு இவனுங்க என்னதான் பண்ணிருக்காங்கன்னு பாக்க வந்திருக்கா. இப்ப கம்பெனில ஒரு இடத்துக்குள்ள நுழைஞ்சு அங்க என்ன இருக்குன்னு பாக்குறா. பார்த்தா பெரிய பெரிய முட்டைகளா இருக்கு. ரூம் கதவை சாத்தினதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்க முட்டைய ஹாங்காங்குக்கு டிரான்ஸ்பர் பண்ற ஒரு மிஷினுக்குள்ள ஏறி இருக்காங்க. அந்த மிஷின்ல இவங்களும் ஹாங்காங் போறாங்க. இந்த ஆர்மி ஒரு வழியா காங்க ஹால் ஐயத்தோட என்ட்ரன்ஸுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. காங்க உள்ள போன இவங்க சொல்றாங்க, ஆனா காங்க் போக மாட்டேங்குது. ஃபீமேல் டாக்டர் அந்த சின்ன பொண்ண காங்க உள்ள போக சொல்லணும்னு கம்பல் பண்ண அவளும் சைன் லாங்குவேஜ்ல பேசுறா. காங்க உள்ள போக ஆரம்பிக்குது. இவங்க எல்லாம் ஆன்டி கிராவிட்டி கார்ல ஃபாலோ பண்றாங்க. காங்க ஈஸியா உள்ள போயிருச்சு. இவங்களும் அந்த காரால சேஃபா இருக்காங்க. அது ஒரு தனி உலகமா இருக்கு. பெரிய பெரிய மான்ஸ்டர் எல்லாம் அங்க வாழுதுங்க. ஒரு பறக்குற மான்ஸ்டர் காரை ஏதோ கலரா இருக்கிற பூச்சின்னு நினைச்சு சாப்பிட வர காங்க அந்த பறக்குற மான்ஸ்டரை தலையிலேயே அடிச்சு துரத்துது. அதுக்கப்புறமும் இவங்க காங்க ஃபாலோ பண்றாங்க. காத்துல எல்லாமே மிதக்குறது அவங்களுக்கு வித்தியாசமா தெரியுது. இந்த பக்கம் மெடிசன் டீம் கம்பெனிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் ஹேக்கர்ஸ் அந்த மிஷின் என்னன்னு இவங்களுக்கு தெரியுது. இவங்க காட்ஸிலாவை கொள்ள ரோபோட் காட்ஸிலாவை ரெடி பண்ணிருக்காங்க. அதோட பேரு மெகா காட்ஸிலா. இதோட கண்ட்ரோல் ஓனர் ஒரு இன்ஜினியர் இன்ட்ரோடியூஸ் பண்ணால அவங்க கிட்டதான் இருக்கு. இவங்க மெகா காட்ஸிலாவை செக் பண்ணி பார்க்க ஸ்கல் கிராவலரோட சண்டை போட விட்டுருக்காங்க. மெகா காட்ஸிலா அதை கொன்னுருச்சு. அதை கொள்ள இது எடுத்துக்கிட்ட பவர் ரொம்ப ஜாஸ்தி. அதனால இவங்க ஹாலோ எர்த்ல இருக்கிற பவரை மெகா காட்ஸிலாக்கு யூஸ் பண்ணலாம்னு ட்ரை பண்றாங்க. அதுக்காக தான் நாதன் டீம் ஹாலோ எர்த்துக்கு அனுப்பியிருக்காங்க. இங்க மெகா காட்ஸிலாவை இருக்கிற பவரை வச்சு ஆக்டிவேட் பண்ண காட்ஸிலா அதை உணர்ந்து மறுபடியும் ஹாங்காங் பக்கம் போகுது. இந்த பக்கம் ஹாலோ எர்த் செம்மையா இருக்கு. காங்க அவனோட வீட்டுல உருண்டுகிட்டு இருக்கான். காங்க அங்க ஒரு கோடாரிய பாக்குது. அது காட்ஸிலாவோட பாடியில இருந்து பண்ணிருக்காங்க. அதை கையில வச்சுக்கிட்டு மான்ஸ்டரோட ராஜா மாதிரி ஃபீல் பண்ணுது. இந்த பக்கம் காட்ஸிலா மெகாவை தேடி வர மக்கள் மறுபடியும் தெரிச்சு ஓடுறாங்க. ஹாலோ எர்த்ல காங்க் எனர்ஜி சோர்ஸ் கண்டுபிடிச்சிருது. அதுக்கு இந்த கோடாரியையும் எனர்ஜி சோர்ஸ் வச்சு சார்ஜ் பண்ணிக்க முடியும்னு தெரியுது. காங்க் இப்படி பண்ணும்போது காட்ஸிலாவால அண்டர் கிரவுண்ட்ல இருந்து ஏதோ பவர் வருதுன்னு தெரிஞ்சுக்குது. தரையில நெருப்ப கக்க அது காங்க் இருக்கிற இடத்துக்கு ஓட்டே போடுது. நாதனோட வந்த கம்பெனி லீடி ட்ரிக்கா எனர்ஜியை மெகாக்கு அனுப்புது. ஃபீமேல் டாக்டர் தடுக்க பாக்குறா, ஆனா அவ அமிச்சிடுறா. அதுக்கப்புறம் தான் நாம இப்படி பண்ணதால காட்ஸிலா இங்க வந்துரும்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறா. ஆனா காங்க் அந்த காரை உடைச்சிருது. காங்க் அந்த கோடாரிய வச்சு காட்ஸிலாவை பொழந்துடலாம்னு ரெடி ஆகுது. காட்ஸிலாவும் வாடா பாக்கலாம்னு நெருப்ப கக்க காங்க் ஹாங்காங் வந்து காட்ஸிலாவோட சண்டை போட பாக்க அந்த கோடாரி பில்டிங்ல மாட்டிக்குது. ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. காட்ஸிலா காங்க கொண்டுலாம்னு நெருப்ப கக்குது. ஆனா காங்க் தப்பிச்சு தப்பிச்சு அந்த கோடாரியை எடுத்து காட்ஸிலாவை காயப்படுத்துது. கடுப்பான காட்ஸிலா குடலுக்குள்ள இருக்கிற மொத்த அடுப்பையும் எரிய விட்டு நெருப்ப கக்குது. இதால காங்க் தூரமா போய் விழுந்துடுறான். ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் சண்டை போடுறாங்க. காங்க் கொஞ்சம் வீக் ஆயிருச்சு. காட்ஸிலா அதோட ஆதிக்கத்தை காட்டுது. காங்க காலுக்கு கீழே போட்டு நல்லா குத்துது. காங்க் நல்லா உருமை காட்ஸிலா விட்டுட்டு போயிருது. அந்த ஓனர் இன்னும் அடங்கின பாடு இல்ல. ஹாலோ எர்த் சோர்ஸ் மெகா காட்ஸிலாக்கு பாஸ் பண்றான். இப்ப நமக்கு அந்த மெகா காட்ஸிலாவை காமிக்கிறாங்க. அது காட்ஸிலாவை விட பவர்ஃபுல்லா இருக்கு. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண பாக்குது. ஓனரும் காலி, அந்த இன்ஜினியரும் காலி. மெகா செம்ம கோவத்தோட வருது. சொகத்தெல்லாம் உடைச்சுக்கிட்டு வருது. காட்ஸிலா தான் உன்னோட எதிரின்னு நல்லா ஃபிட் பண்ணிட்டாங்க போல. அதை மோப்பம் பிடிச்சுக்கிட்டே காட்ஸிலாவை நோக்கி ஓடுது. ரெண்டு காட்ஸிலாவும் சண்டை போடுதுங்க. மெகா பவர்ஃபுல்லா இருக்கிறதால காட்ஸிலா இன்னும் கொஞ்ச நேரத்துல காலி ஆயிரும் போல. மேடிசனும் ஹேக்கரும் சிஸ்டம் ஆஃப் பண்ண ட்ரை பண்றாங்க. அவங்களுக்கு அதை எப்படி பண்றதுன்னு தெரியல. இன்னொரு பக்கம் காங்க் சாக கிடக்குது. காட்ஸிலா நெஞ்சில மிதிச்சதால அதோட ஹார்ட் பீட் டவுன் ஆகுது. அந்த சின்ன பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறா. காங்க காப்பாத்த எலக்ட்ரிக் ஷாக் ட்ரை பண்ணலாம்னு நாதன் சொல்றாரு. அவங்க வந்து ஆன்டி கிராவிட்டி காரை வச்சு எலக்ட்ரிக் ஷாக் தராங்க. ரெண்டு அட்டெம்ட்க்கு அப்புறம் காங்கோட பாடியில மூவ்மெண்ட் தெரியுது. அது முழிச்சிருச்சு. அந்த சின்ன பொண்ணு காங்க பார்த்து சந்தோஷப்பட்டு காட்ஸிலா உன்ன தேடல, அது மெகாவை தேடி வரும்போது வழியில உன்ன பார்த்ததால சண்டை போட்டுருக்கு, அதுவும் இப்ப ஆபத்துல இருக்கு, போய் காட்ஸிலாக்கு ஹெல்ப் பண்ணு சைன் லாங்குவேஜ் பண்ண. காங்கும் எந்திரிச்சு போகுது. மெகா காட்ஸிலாவை கொல்ல போக காங்க் வந்து காப்பாத்துது. காட்ஸிலாவால தனியா சமாளிக்க முடியாததால காங்கோட சேர்ந்தே சண்டை போடலாம்னு முடிவு பண்ணுது. ரெண்டு பேரும் சேர்ந்தும் மெகாவை சமாளிக்க
முடியல. காங்கோட கைக்கு கோடாரி கிடைக்குது. சார்ஜ் இல்லாட்டியும் அதை வச்சு மெகாவை சமாளிக்க பார்த்து அதுல இருந்து ஈஸியா தப்பிச்சு காங்க கொல்ல போக இந்த பக்கம் மேடிசன் டீமுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம மிஷின்ல தண்ணிய ஊத்துறாங்க. அதனால மெகா கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது. இந்த நேரத்துல காட்ஜிலாவோட நியூக்ளியர் பவரை வச்சு காங் தன்னோட கோடாரியை சார்ஜ் பண்ணுது. அதனால மெகாவை நல்லா நாலு பக்கமும் பிச்சு போடுது. மெகா இப்ப க்ளோஸ் ஆயிருச்சு. எல்லாமே நார்மலுக்கு வருது. காங்கும் காட்ஜிலாவும் நேருக்கு நேர் பாத்துக்கிறாங்க. காங் கோடாரியை ரெடி பண்ண ரெண்டு பேரும் இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம்னு இப்ப ஃப்ரெண்ட்ஸா போயிடலாம்னு முடிவு பண்றாங்க. காட்ஜிலா கடலோட ஆழத்துக்கு போகுது. காங்கும் ஹாலோ எர்த்துக்கு போகுது. காங்கோட அந்த சின்ன பொண்ணும் போறா. இதோட இந்த மூவி முடியுது. நாம இவ்வளவு நேரம் பார்த்தது காட்ஜிலா வெர்சஸ் காங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.